எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்து பண்டிகை நாட்கள் வருது அப்படிங்கிறதுனால அது சம்மந்தமான ஒரு வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட வியூவர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அப்பம் எப்படி பண்ணுறது, ரொம்ப ஈஸியான அப்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் அளவுக்கு, இந்த டம்ளரால் ஒரு டம்ளர், அதாவது 200 ml பால் குடிக்கக்கூடிய ஒரு டம்ளர், 200 கிராம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து, நல்லா பச்சரிசியை ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊற போட்டு வச்சுருக்கேன். அதே கப்பால் 1/4 கப்பு அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கேன். 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய், 1 வாழைப்பழம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், பட் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக நல்லா வடிச்சுடலாம். ஊறின அரிசியை வந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊறணும் அரிசி, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வந்து நல்லா வடிச்சிக்கலாம். இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் இந்த 1/4 கப்பு தேங்காவை இதில் சேர்த்துடலாம். அடுத்தது இந்த அரிசியை இதில் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெல்லத்தை வந்து கரைச்சிக்க போகிறோம். இதை வந்து ஸ்டவ்வில் நம்ம வச்சிடலாம். 1/4 கப்பு எடுத்திருக்கேன் நான் வெல்லம். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கூடுதலாக தேவை அப்படின்னா, நீங்கள் வந்து 1 கப்புக்கு 1 கப்பு கூட, எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் கூட 1 கப் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போகிறோம், ஜாஸ்தி விட வேண்டாம். ஜஸ்ட்டு வெல்லம் கரையிறதுக்கு தான். இதை வந்து இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து வச்சுட்டு இதையும் அரைச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த பக்கம் வெல்லம் வந்து கரையட்டும். மண் இல்லாத வெல்லமாக இருந்தது அப்படின்னா நம்ம அப்படியே போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து கெட்டியாக அரைச்சிருக்கோம். உங்களுக்கு அரைக்கும் போது ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் வந்து இந்த 1 வாழைப்பழத்தை நல்லா தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருங்க. ஏலக்காய் பொடியும் வந்து 1/4 ஸ்பூன் கிட்டே இதில் சேர்த்துடலாம். அடுத்தது இந்த கரைச்ச வெல்லத்தை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. பாகெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுல ஜஸ்ட்டு வந்து வெல்லம் கரைஞ்சா போகிறோம், இந்த மண்ணெலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மட்டும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் விட்டுருக்கேன், மிச்சமும் வச்சுருக்கேன். இதை இப்போ மிக்சியில் திரும்பவும் நல்லா நைஸாக ஒரு தடவை ஓட்டிடலாம். ஒரு தடவை இப்படி கீழே மேலே எல்லாம் நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த வெள்ளைப்பாகையே வந்து இந்த வெள்ளை கரைசலையே சேர்த்து நம்ம அரைக்கிற போது நமக்கு கரெக்டான அளவுக்கு வந்துடும். அரைக்கிற போது ரொம்ப வெள்ளை தண்ணியை ஃபுல்லாக விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப விட்டுக்கலாம். இல்லைனா வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும், மிச்சத்தை அப்புறம் விட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு, இந்த வெள்ளை கரைசலை சேர்த்து இதை அரைச்சிட்டோம். இதை ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இது இருக்குது. மிச்சம் இருக்கிற வெள்ளை தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை கரண்டியால் நல்லா அப்படி கலந்துக்கலாம். வெள்ளம் கரைக்கிற போது ஜாஸ்தி தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக, ஜஸ்ட்டு அது கரையிறதுக்காக தான். குறைஞ்சது நல்லா தாராளமாக 3 மணி நேரம் கிட்ட ஊறினா தான் அப்போ வந்து நல்லா வரும். நம்ம இதை குழிப்பணி அரைக்கல்ல கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் தான் விட போகிறேன். எண்ணெயிலையும் விட்டுக்கலாம், குழிப்பணி அரைக்கல்லையும் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சி எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம்.
பெரிய கடாயாக இருந்ததுன்னா ரெண்டு மூணு கூட விட்டுக்கலாம். ஒன்று வந்ததுக்கப்புறம் இன்னொன்று விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி மேலே வரட்டும். மேலே இந்த மாதிரி பூரி மேலே எடுத்து எடுத்து விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இந்த பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேகிற போது நமக்கு நல்ல கலர் வந்துடும். வெள்ளம் வந்து கொஞ்சம் கருப்பு வெள்ளமாக டார்க்காக இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல கலர் கிடச்சிரும். சில பேர் சக்கரை சேர்த்து கூட பண்ணுவா. சிம்மில் வச்சு பொறுமையாக ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு பொறுமையாக வேக வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப குண்டு குண்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் கூட கரைஞ்சி தூரம் போகாமல் கரெக்டாக வந்திருக்கு. இதை வந்து நல்லா வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். நல்ல குண்டான சூப்பரான அப்பம் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்தது இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எண்ணெயில் அப்பம் விடும்போது அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க, இல்லைனா கையில் வந்து ஆவி அடிக்கும். மாவை எண்ணெயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ளேம் கூட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, அந்த மாதிரி வச்சோம்னா ஓரம்லாம் கரகரன்னு ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து மாவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் குறகுறப்பாக நீங்கள் கோட்ஸாக அரைச்சிட்டிங்கன்னா ஓரம்லாம் ஒரு மாதிரி கரகரன்னு வர ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேங்காயோடு சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூனாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டுமே சேர்த்து அந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாக்கு விட்டுக்கலாம். ரெண்டாவது அப்பமும் இந்த மாதிரி எடுத்தாச்சு. ரொம்ப சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப கோபுரமாக அப்படியே குண்டு குண்டாக இருக்குது அழகாக. நிறைய பேர் எனக்கு சரியாக அப்பம் வரல, எண்ணெயில் விடும்போது அப்பம் வந்து அலண்டு போயிடுறது, அகண்டு அகண்டு இதை கரைஞ்சி ஒரு மாதிரி இலை மாதிரி ஆகிடுறது, தட்டையாக ஆகிடுறதுலாம் சொல்லுவாள். அந்த மாதிரி ஆகாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்படி தொடும்போதே நமக்கு புசு புசுன்னு இருக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து எல்லா அப்பமும் எண்ணெயில் விட்டு ரெடி பண்ணியாச்சு. பெருசு பெருசாக விட்டுருக்கிறதுனால கம்மியாக தான் வந்திருக்கு. ஒரு டம்ளர் தான் அரிசி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.